നീ ധമം നടത്തി പരക്ഷിയിൽ തിരക്ഷിയെ കരുവാത്തരുണ്ണൈ നീ ധമം നടത്തി പരക്ഷിയിൽ തിരക്ഷിയെ കരുവാ உன்னாத்துமாவை திருப்தி செய்வா உன்னாத்துமாவை திருப்தி செய்வா தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி கூறை கைவிட மாட்டார் துதி கூறி கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நிந்தவும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நிந்தவும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் ஆத்துமாவை திருப்பி செய்வார் ஆத்துமாவை திருப்பி செய்வா தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி கூறை கைவிட மாட்டார் துதி கூறை நடுத்தடி விரல் நீட்டை போக்கி தீவ சொல்லை நடுந்து நீருவையும் மறியை பணிவா உன்னை சுற்றியுமே உயர்த்தி பணிவா தொடர்ந்து துதி செய் மனமே துதிப்போரை கைவிட மாட்டா துதிப்போரை கைவிட மாட்டா அவர் சொல்லி நடக்காதே பர்வாத்தை கரையில் விடாது அவர் சொல்லி நடக்காதவே அவர் வார்த்தை கரையில் விடாது சொன்னதிலும் பதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் பதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே கைவிட மாட்டா துதிப்போரை கைவிட மாட்டா விசுவாசியை கைவிட மாட்டா நம் குடும்பங்களை கைவிட மாட்டா நம் சபைஜனையை கைவிட மாட்டா நம் ஊழியத்தை கைவிட மாட்டா நம் தலைமுறையை கைவிட மாட்டா நம் பிள்ளைகளை கைவிட மாட்டா தொடர்ந்து துதி செய் மனமே மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டா ஜெபிப்போரை கைவிட மாட்டா சேவை செய்பவரை கைவிட மாட்டா விசுவாசியை கைவிட மாட்டா எங்கள் ஊழியரை கைவிட மாட்டா நம் ஊழியத்தை கைவிட மாட்டா
அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மீபடுமீரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மீபடுமீரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். என்ன என்று இந்த பாரதத்தை கைவிட மாட்டார், இந்த தமிழ்நாட்டை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் பரமே, உன்மீபடுமீரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் பரமே, உன்மீபடுமீரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், விசுவாசியை கைவிட மாட்டார். ஜெபிப்போரை கைவிட மாட்டார், கொடுப்போரை கைவிட மாட்டார். என்னை என்றும் கைவிட மாட்டார். தலை நீமிழச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, கல நடைய செய்வார், என்னை மகிழச் செய்வார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நீமிழச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, கல நடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் இந்த சிலுவையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை பெருடு அறுத்தினார் வெற்றியின் வேந்தரே. சிறுமையை சிதைத்திட்டார் ராஜரே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தரே. கைகளும் பாய்ந்தாடியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தந்தாரினா நடக்க செய்தாரே. கைகளில் பாய்தாரியா கரம்
மார்க்கம் காட்டினார், என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெண்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தார். குகைகளில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெண்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்திய. எதிரிகள் முன்னுயர்த்தினார், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. செய்தாரினை உயர்த்தி விட்டார், இனி நான் வழங்குவதில்லையே. அடைய செய்தாரினை மகிழ செய்தார், தலை நிமிர செய்தார், உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. தடைய செய்தார், என்னை செய்தார், இனி எங்கு பயம் எனக்கில்லையே. இருவையால் எல்லாம் அருளினாரோ, இருவையால் என்னை உயர்த்தினார், இருவையால் எல்லாம் அருளினார், நம் கர்த்தர் நல்லவரே. நாடும் எதை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை துணிக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு நாடும் எதை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை துணிக்கிறேன். மீண்டும் சொல்லுவோம், ஒரு நாடும் எதை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை துணிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் வாக்கனக்கு அளித்தவரே, இந்த வாக்கனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் எனை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் எனை மறவா தெய்வம் வருடங்கள் காலங்களா, என்னை வழுவாமல் காத்தீரையா. எழுதி வருடங்கள் காலங்களா, என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா, என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல தரத்தா என்னை தாங்கி நீ, உன் சல்ல கரத்தா என்னை தாங்கி நீ, உன் சிறு
பாதிவி நன்றி இயேசுவே நானும் இயேசுவே நன்றி இயேசுவே நானும் இயேசுவே நன்றி இயேசுவே நானும் இயேசுவே நன்றி இயேசுவே நானும் இயேசுவே ஆண்டவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே பெண்கள் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஓ ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே
தலை நிமிர செய்தவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவன் இன்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாக மாற்றுகிறவரே. அல்லேலூயா. கட்டடம் கட்டுகிறவர்களாலே ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறீரே. அப்படி என்னை எங்களை மாற்றப் போகிறபடி நான் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நிப சொல்லாக இருந்தோம், பழமொழியாக இருந்தோம், வாசலிலே இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து பழமொழியாக சொன்னார்கள். சிலுவையை கடந்தவர்கள் உம்மை பார்த்து தலை துளுக்கி கடந்து சென்றார்கள். மற்றவர்களை ரட்சித்தான் இவர், தன்னைத்தானே ரட்சிக்கட்டும் என்று நிந்தையாக பழமொழியாக சொன்னார்கள். ஆனால் நீர் அன்று மட்டுமல்ல, இன்று வரைக்கும் நீர் ரட்சிக்கிறீர். 59:1 ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே, கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே. நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் துதிப்போம், இன்னும் நாங்கள் போற்றுவோம், இன்னும் உம்மை ஆராதிப்போம். இக்காலமும் நாங்கள் துதிப்போம், இந்நேரமும் நாங்கள் துதிப்போம் அப்பா. அல்லேலூயா. காரணம் அல்லேலூயா, மரணத்தின் வல்லமைகள் சூழ்ந்த வேளையில் கூட மீண்டும் எங்களை எழுப்புகிற உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். சாராளுடைய கற்பம் செத்து போனதை போல இருந்தாலும் அதற்குள் ஒரு ஈசாக்கை வைத்திருந்த உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நம்பிக்கை எல்லாம் நாங்கள் இழந்தாலும், யாக்கோபை இழந்து விட்டேனே, யோசேப்பை இழந்து விட்டேனே என்று யாக்கோபு எண்ணினாலும், அந்த யோசேப்பை காண அவனுக்கு நீர் கிருபை தந்தீரே. அதே நம்பிக்கையை, அதே ரட்சிப்பை, அதே மீட்பை காண நீர் எங்களுக்கு கிருபை தரப்போகிறபடினால் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மீதி பகுதியை பொருட்படுத்தி நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்களால் பிதாவே, ஆமென். நாம் அமருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார். God has spoken once, twice I hear this, that power belongeth unto God. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார். சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையதே, அதை நான் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். நாம் சேவிக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் இருக்கு விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் அதுக்குன்னு ஒரு சின்ன வல்லமை இருக்கு, ஒரு சின்ன வல்லமை இருக்கு. ஆனால் நம்முடைய தேவனோ எல்லாரை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ஏ நீ என்றைக்குமே மோசே இருக்கிற இடத்துல நம்ம இருந்தால் எப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன யோசிச்சு பார்க்குறோம்னா, நம்ம இருக்கிற இடத்துல பாஸ்டர் இருந்து பார்க்கணும். ம், நான் படுற கஷ்டத்தை எங்கள் பாஸ்டர் பண்ணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன மோசே இருக்கிற இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும். மோசே ஏற்கனவே நாவு, என்ன மந்த நாவு, திக்கு வாயி, என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போடா உன் கையில் என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குன்னு. அந்த கோலை வச்சு என்ன செய்யின்னு ஆண்டவர் சொல்லியே கொடுக்கல. நீங்கள் நல்லா கொஞ்சம், உன் கையில் என்ன இருக்கு, கோல். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு கிதியோனுக்கு சொன்னவர் மோசையை அனுப்பிட்டார். அவன் பார்வோன் முன்னாடி போகிறான், போயிட்டு ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு, என்னை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக அவன் ஒன்று செய்கிறான். அந்த கோலை தரையில் என்ன செய்கிறான், போடுறான். போட்டவுடனே அது என்னவா மாறிடுச்சு, சர்ப்பமாக மாறிடுச்சு. நம்ம இந்த இந்த இடம் வரைக்கும்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்ம ஒரு கர்ச்சிப்பை போட்டால் அது ஏதாவது மாறிடுச்சுன்னா ஒரு இது தான் என்ன. ஆனால் ஒரு பக்கம் பக்தி உள்ள ஜனங்களும் இருக்கிறார்கள். பக்தியுள்ளவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், கர்த்தர் அவர்களை கண்டிப்பாக தமக்கென்று தெரிந்து கொள்வார். அவங்க எந்த ரிலிஜன்லேயும் இருக்கட்டும், அவன் உண்மையாக பக்தியாக எனக்கு ஆண்டவன் வேண்டும் என்று என்னைக்கு தேடிட்டானோ அன்று ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுவார். லாபானா இருந்தா அவர் பேசுவார், பார்வோனா இருந்தால் இருதயத்தை கரைய பண்ணுவார், இல்லை என்றால் அவர் கடினப்படுத்துவார். இங்க மோசே அந்த கோலை போடுறான், ஆனா அங்க சொல்லியிருக்கு எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் தங்கள் கோலை என்ன செஞ்சிட்டாங்க,
போட்டாங்க. இப்ப இவன் ஒரு பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம கம்பு நம்ம திரும்ப கொண்டு போயிடணுமே, எப்படியாச்சும் கொண்டு போயிடணும்னு. இப்போ எத்தனை சர்ப்பம், நிறையா சர்ப்பம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் நான் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். இப்போ அவனுக்கு தெரில என் பாம்பு எது, என் சர்ப்பம் எது, என் கோல் எது அப்படின்னு தெரியலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சர்ப்பம் எல்லா சர்ப்பத்தையும் என்ன செஞ்சிருச்சு, விழுங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இது, ஒரு 1.5 கிலோ வச்சுக்கோங்க ஒரு கம்பு, அது ஒவ்வொரு 1.5 கிலோவாக காலி பண்ணுது. திடீர்னு பார்த்தா ஒன்று 5 கிலோ கம்பாக இருக்குது. அதில் நிறையா துணியை சுற்றி அதில் சாம்பிராணியை கொளுத்திலாம் கொண்டு வந்த கம்பாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது ஒரு காவி கலர், இல்லைனா ஒரு புது விதமான கலரோடு வந்திருந்திருக்கலாம் அந்த கோல். இவன் அந்த கோலையும் அது என்ன செய்யுது, சாப்பிடுது. ஆனால் மோசையுடைய கோல் முதல் எத்தனை கிலோ வெயிட்டோ அத்தனை கிலோ வெயிட் தான் திரும்ப இருந்துச்சு. 1.5 கிலோ தான் வெயிட் இருந்துச்சு. இப்போ அவன் அதை கையில் எடுத்துக்கிட்டான். என்ன முத இருந்த கம்பை காட்டிலும் இப்போ இருக்கிற கம்பு மேலே அவனுக்கு நம்பிக்கை வராத அளவுக்கு ஆண்டவர் பிற்காலங்களிலே காரியங்களை செய்தார். அந்த கோலை காட்டிலும் அந்த கோலை உன் கையில் கொடுத்த நான் பெரியவன் என்பதை நீ விளங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கோலையும் பயன்படுத்துவேன், ஆனால் உன்னை தான்டா நான் பயன்படுத்துவேன். மோசே வா என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில் சொந்த ஜனமாக அழைக்கிறார். உலகத்தில் அநேக காரியங்களுக்கு வல்லமை உண்டு, ஆனால் ஆண்டவர் வல்லமை மிகுந்தவர். அவர் சிருஷ்டிகர் என்றால் ஒன்றை வைத்து சிருஷ்டிக்கிறார், ஆனால் இல்லாமையிலே இருந்து சிருஷ்டிக்கிறார். அதுதான் அற்புதம். அவருடைய வழிகள் காற்றில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் அதை நம்ம நம்பியிருக்க மாட்டோம், காற்றில் கர்த்தருடைய வழிகளா என்று. ஆனால் இன்று தெரியுமா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எப்ராயீம் காற்றை மேய்கிறான் இருக்கு. எப்ராயீம் காற்றை மேய்கிறான், அது என்னன்னு தெரியுமா, உங்கள் கையில் உள்ள மொபைல் ஃபோன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2G ஸ்பெக்ட்ரம் 3G ஸ்பெக்ட்ரம் அப்படிலாம் வந்துச்சு. அது என்ன, காற்று அலைகளை அரசாங்கம் விற்றது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை மேய்கிறார்கள். தகப்பன் ஒரு பக்கம் லேப்டாப்பு, தாய் ஒரு பக்கம் ஐபேடு, பிள்ளை ஒரு பக்கம் என்னது மொபைல் ஃபோனு, எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட கம்பெனிக்கு 1 நிமிஷத்துக்கு 1 வீசா உங்கள் வீட்டில் இருந்து போனாலும் எத்தனை கோடி போகுது பாருங்கள். காற்றை மேய்கிறார்கள், ஆனால் அந்த காற்றில் கூட கர்த்தருடைய வழிகள் உண்டு. சரியான காரியத்தை பாருங்கள், உங்களுடைய கண்கள் நேராய் நோக்கட்டும். தேவையில்லாமல் மொபைலில் இருக்காதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லாபம் ஐ டாக்டருக்கு தான், யாருக்கு, கண் டாக்டருக்கு. அதுக்கு அடுத்த லாபம் சைக்காட்ரிக் டாக்டர், கொஞ்ச நாளில் தூக்கி போக வேண்டியது வரும். என்னடா பாஸ்டர் இப்படி சொல்கிறார் நினைக்காதீங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் மொபைல் ஃபோன் லேப்டாப்பில் அடிக்டாக இருக்கிறாங்க. அது மாறுபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பெரியவர்கள் 2 குழந்தை உள்ள ஒரு தாய் ஃபோன்லேயே 20 மணி நேரம் இருக்கிறாங்களாம். பாவம் வந்த கணவன், பாவம் வந்த பிள்ளைகள், என் இருதயம் அவர்களுக்காக வருத்தப்படுகிறது, உடைகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் எப்படி இருப்பார்? உங்களுடைய கண்கள் உங்களுடைய நெஞ்சம் தேவனோடு இருக்கட்டும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து அதிசயங்களை செய்கிறார். அடுத்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் செய்கிறார். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். இவைகளை நாம் ஞானித்தோம். குறிப்பாக ஆதியாகமம் 1:12 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்தது. அதில் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அதில் ஒழுங்கின்மை என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். அந்த ஒழுங்கின்மை, அது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ், இல்லைன்னா வித்தவுட் ஃபார்ம், ஒரு வடிவம் இல்லாத ஒரு நிலைமை. சியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பூரண அழகுள்ளது, பூரண வடிவானது. ஒருத்தங்க ஒரு வீட்டில் போய் பொண்ணை பார்த்துட்டு வருவாங்க. பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்னா, அது நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, லட்சணமாக இருக்குது. இப்போ இந்த லட்சணம்ன்ற வார்த்தையே கிறிஸ்தவங்களே வேறு மாதிரி சொல்கிறாங்க. சொல்லாதீங்க அப்படி. நீங்கள் லட்சணம் ஓகே, சௌந்தரியமாக இருக்குது ஓகே, என்ன
வடிவா இருக்குது. என்னது வடிவா இருக்கு? அதெல்லாம் ஒரு சியோனை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பூரண வடி உள்ளவங்களை பார்க்குறாரு. உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்குறாரு? ஒரு பூரண வடி உள்ளவர்களாக பார்க்கிறார். உங்களுடைய கண்களை முக்காட்டின் நடுவே உள்ள உங்களுடைய கண்களை அவர் பார்க்கிறார். உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மேல் பொறாமைப்படலாம், ஆனால் ஆண்டவர் நம்மேல் பொறாமைப்படுவதில்லை. எந்த தாயாவது தன் குழந்தையை பார்த்து பொறாமப்பட்டிருக்குமா? நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்டா சந்தோஷமாக கொடுக்கும். அவங்க இட்லியும் சேர்த்து என்ன செஞ்சுருவாங்க? அது ஆம்பளை பையனாக இருந்தால் சிலரும் எட்டு இட்லியும் சாப்பிட்டுட்டு ஏப்பை விட்டுட்டு கபடி விளையாட போயிடுவான். வீட்டில் அம்மாவுக்கு இட்லி இருக்கா அப்பாவுக்கு இட்லி இருக்கான்னு என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. என்ன அன்பின் விருந்து நடந்தால் கூட நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, மொதல் வந்து திறந்து பார்ப்பேன் மீதி எவ்வளோ பேருக்கு இருக்குது. சர்வ் பண்ணவங்களுக்கு எடுத்து வச்சிட்டிங்களா? எப்படி சர்வ் பண்ணவங்களுக்கு எடுத்து வச்சிட்டிங்களான்னு. நான் சிலர் ரொம்ப எப்படின்னா இந்த முற்றும் துறந்தவர்களைப் போல இருந்து கொள்வார்கள். என்ன இப்போ சர்வ் பண்ணவங்களாம் தெருவிலையாக போய் நிற்பாங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் இருக்கணும். என்ன குடும்பங்களை இருக்கிற ஆம்பளை பையங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா விசாரிங்க. சாப்பிடலையா? உங்கள் அப்பா அம்மா ஏஜ்டு ஆகிட்டாங்களா? நல்லா நட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் காணிக்க கொடுங்க, இல்லைனா கொடுக்காம கூட இருங்க. இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க, பாஸ்டர் கண்டா வாங்க பாஸ்டர் உங்களுக்கு என்னது பீஸா வாங்கி தரவான்னு. எனக்கு என்னென்ன பீஸா இருக்குன்னு பேரே தெரியாது. நம்ம சர்ச்சில் போய் ஒருத்தங்க கடை திறந்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் சொன்னாங்க போய் எங்கள் பீஸா காணறோ அது என்ன காணறோ அதில் போய் சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஆர்டர் பண்ணவே தெரியாது. என்ன நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஆர்டர்லாம் இட்லி தோசை இல்லைன்னா முருகலான தோசை அவ்வளவுதான் ஆர்டர் பண்ண தெரியும். உங்கள் பெற்றோருக்கு எல்லாமே வாங்கி கொடுங்க. என் தாய் மரிக்கும் முன்பு என்றைக்கும் கேட்காத ஒரு சாப்பாடை கேட்டாங்க, எனக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி. அவங்க அடுத்த நாள் மறிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்காக கோர்ட்டு கெய்தாப்பில் போய் ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்தேன். அடுத்த நாள் அவங்க மறித்து விட்டார்கள். யாருக்கு தெரியும்? உன் தாய் தகப்பன் வயது சென்றவர்கள் ஆகும்போது அவர்களை கனம் பண்ண, உன் ஊழியரை கனம் பண்ண, ஆண்டவரை கனம் பண்ண. இன்னைக்கு எல்லாரும் போனதுக்கப்புறம் அவங்க நல்லவங்கன்னு பேசுவாங்க. இருக்கும்போதே நல்லவங்கன்னு பேசு, நல்ல காரியத்தை பேசு. இருக்கும்போதே ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு. பாஸ்டர் ரெஜினால் நெல்சன் அவங்க இறந்துருந்த இடத்துல கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இனி நீங்கள் யாரும் பாஸ்டர் அவருக்காக ஜெபிக்க வேண்டாம், ஆனால் அந்த சபைக்காக ஜெபியுங்கள், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், அவர் விட்டு சென்ற ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், அது மென்மேலும் பெருக வேண்டும் என்று ஜெபியுங்கள். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எவ்விதம் இருக்கிறது? இன்னைக்கு அந்த ஒழுங்கின்மையை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஃபார்ம்லெஸ். என்ன அதில் ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை காணப்படலாம், அதை ஆண்டவர் மாற்றுவார். தனிப்பட்ட சில குடும்பங்களில் ஒழுங்கின்மை காணப்படும், நான் அதை பார்த்திருக்கிறேன், அதை கர்த்தர் மாற்றுவார். சில கண்ட்ரியில் ஒழுங்கின்மை காணப்படும். வடகொரியாவை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அவங்க இயற்றுவது தான் சட்டம் இந்த நிலைமையில் இருக்கிறது. ஒழுங்கின்மை அது மாற வேண்டும். உலகத்தில் உள்ள ஒரு கண்ட்ரியில் எத்தனையோ ஸ்டேட் உள்ள கண்ட்ரி, அதில் ஒன்றரை ஸ்டேட் பாதிக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. ஆனால் அந்த நாட்டில் உள்ள பிரைம் மினிஸ்டர் எனக்கு அது தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். அந்த நாட்டில் உள்ள ஒரு ஸ்டேட்டில் 18 பேரை ஒரு இடத்துல வச்சு சுட்டுட்டாங்க, என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால். அப்போ உள்ள சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு அது தெரியாது, டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்போ ஏன் இவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஏன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க? ஒழுங்கின்மை. இந்த ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்றால் உங்கள் ஜெபம் மாற வேண்டும். உங்களுடைய ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிக்க வேண்டும். கோரேஸ் என்பவன் ஒரு நல்ல ராஜாதான், ஆனால் அவனுக்கு முன்பு கோணலானவைகள் இருந்தது. ஆண்டவர் அந்த கோணலானவைகளை மாற்றினார், ஒழுங்கின்மை மாறினது. ஆகவே ஆழத்தின் பொக்கிஷங்கள் அவனுக்கு கிடைத்தது. யோனா ராங் ரூட்ல போனார். அவர் ஆண்டவர் தர்சீசுக்கு போய் சொன்னாரு,
நினைவுக்கு போச்சு அவன் தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்துட்டு என்ன செய்யறான் போனா. ஆனா அந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் மாற்றி அவனையே ஆசீர்வாதமாக மாற்றினார், அவனையே ஆசீர்வாதமாக மாற்றினார். அவனுடைய வார்த்தையினால் அந்த நினைவையே அவர் மாற்றினார். உனேசிமு என்பவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரயோஜனமற்றவன், தன்னுடைய முதலாளியை அவன் ஏமாற்றினவன். ஆனால் ஒரு காலத்திலே அவன் பிரயோஜனமான பாத்திரமாக மாறினான். இந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருவர், நான் ஒரு பிரயோஜனமற்றவன், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு பாவம் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே ஒரு ஒழுங்கின்மை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கோணலானவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அசைபாடுகிற வேளையிலே அவைகள் மாறியே ஆக வேண்டும். அது மாறியே ஆக வேண்டும். யாரையும் குறை சொல்ல தகுதி இல்லை. ஆனால் போரிடும் காலத்திலே தாவீது உப்பரிக்கையிலே உலாவினான். வந்தது சோதனை, ஒரு வீழ்ச்சி, ஆனாலும் அந்த தாவீதுக்கு அவர் கிருபைகளை அளித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு போரிடும் காலம். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, மதுரையிலே இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு போரிடும் காலத்திலே இருக்கிறோம், ஒரு போரிடும் களத்திலே இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கிற மின்னுகிறவர்கள் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு எங்கேயும் இருந்து வராது. விரல் விட்டு எண்ணக்கூடிய திருச்சபை மக்களாயிருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி சொல்லுகிறேன். அடுத்து முட்செடிகள் போல அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நியாயாதிபதிகள் எடுக்க வேண்டாம், அங்கே அது போன வாரம் நான் பேசினேன். அதுல ஒளிவ மரம் ஆண்டு இருக்கலாம், திராட்சை செடி ஆண்டு இருக்கலாம், ஆனால் முட்செடி ஆண்டது, ஆள விரும்பினது. இன்னைக்கு முட்செடியை போல சில வல்லமைகள் சில குடும்பங்களை ஆள விரும்புகிறது. அதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். முள்ளு வேணுமா அப்படின்னா ஆண்டவர் முள்ள மொத சிருஷ்டிக்கல. ஆதாமுடைய பாவத்திற்கு பின்புதான் முள்ளும் குறுக்கும் பிறந்தது. அதில் முத முள்ளு எது பிறந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் இயேசுவுக்கு ஒரு முற்றிடத்தை செய்தார்களே, அந்த கோரமான முள் அந்த வேளையிலே தான் வந்தது. நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக ஆண்டவர் அந்த முள்முடியை ஏற்றார். இனி நாம் அந்த பாவத்தின் வழியே செல்ல வேண்டாம், அந்த மீறுதலின் வழியே நாம் செல்ல வேண்டாம். போகட்டும் அந்த முட்கள். அதில் நான் சில காரியம் சொன்னேன், அது இந்த வாரமும் வராதவங்களுக்காக சொல்கிறேன். பசி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஆனால் போஜன பிரியனாக இருந்தால் அது ஒரு முள்ளாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில். தூக்கம் ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு தூக்கம் இல்லை. நரிமேடு ஆலயம் திறந்தே இருக்கும். ஜிஹெச்ல தங்க இடம் இல்லாதவங்களுக்கு நேற்று நான் சொன்னேன், ஒருத்தர்கிட்ட தங்க இடம் இல்லாதவங்களாம் அப்படியே வந்து அப்படியே பார்ப்பாங்க, பார்த்து இந்த திறந்துருக்கிற அந்த ஆலயத்தில் படுத்துக்கிடுவாங்க. அங்கே ஒரு சின்ன குட்டி ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், அதை எவனுமே தூக்கிட்டு போனதில்லை. பிடிஎம் 35 அகிஜா, அதுதான் அந்த ஆம்ப்ளிஃபையர். ஏயுடி 77, மொத்தத்துக்கு 3500 தான் அந்த பிஏ சிஸ்டம். நம்ம இப்போ வாரத்துக்கு 3500 செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் பிஏ சிஸ்டத்தை சரி பண்ண. அங்கே டோட்டலாகவே அவ்வளோதான் இருந்துச்சு. என்ன அந்த போதகர் ஏழி மார்னிங் எழும்பும் பழக்கம் உள்ளவர், அதனால் காலையில் தூங்குறவங்கள ஒன்று அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்து ஒரு டீ கொடுத்து நீங்கள் புறப்படலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அனுப்புவார். அவங்க சில வேளையில் எழுந்திரிச்சு அங்கே உள்ள அவுட்டர் பாத்ரூமில் குளிப்பாங்க. ஒரு நாள் ஒருவரை எழுப்பினா அவர் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே சேர்ச்சு இதில் இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், 20 வருஷம் கழித்து நான் தூங்கியிருக்கிறேன், தூக்கமே வரலன்னு நான் ஜிஹெச்சில் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமு ஆலய ஆராதனை நேரத்தில் இல்லை, அந்த ஆலய வளாகத்தில் இரவு வந்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஃப்ரீயாக தூங்கணும்னு தூங்கியிருக்கிறாரு. தூக்கம் அதனால ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி அது நிறையா பேருக்கு இல்லை இல்லையா. அன்றைக்கி என்ட ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, எத்தனை டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வரல. சரி என்ன செய்ய போகிறீங்க, மொத்தமாக எல்லா டேப்லெட்டையும் ஒன்றா போயிட்டு எருசலேமே நாளையும் பாடல் பாட உங்களை கூப்பிட்றேன்னாங்க. நான் சொன்னேன் டைரெக்டாக நரகத்துக்கு தான் போவீங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஊழியம் செஞ்சுருந்தாலும் எவ்வளவு தான் இந்த சபைக்கு காணிக்க கொடுத்துருந்தாலும் எல்லா மாத்திரையும் ஒன்றா போட்டு நம்மளை முடிக்கிறதுக்கு நமக்கு என்ன சார் பவர்,
நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பைபிள்லேயே இருக்கு வசனம், நீ உனக்கு சொந்தமல்ல, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். யூ ஆர் பாட் ஃபார் எ பிரைஸ், நீங்கள் விலை கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல. உங்கள் ஆவி, உங்கள் ஆன்மா, உங்களுடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்களோ அவரை அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தூக்கம், அடுத்து சிரிப்பு. சிரிப்பு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். சிரிச்சா உங்க முகத்துல நிறைய எத்தனையோ இதெல்லாம் வேலை செய்யும் சொல்றாங்க மசூல். சிரிச்சு பாருங்க, நல்லா வீட்டில் சிரிப்பாருங்க. எங்கள் அப்பா டைனிங் டேபிளில் உட்காந்து சிரித்தா திட்டுவார், இது சிரிக்கிற இடமாடா, சாப்பிட்ற இடம் அப்படின்னு சொல்லி. என்ன நம்ம எல்லாமே இந்த 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் சாப்பிட்டு பழகுன ஆளுங்க நீங்கள் எல்லாருமே. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். என் கூட சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். 4 பாஸ்டர்ஸ் சாப்பிட போனால் நான் தான் கடைசியாக சாப்பிடுவேன். அப்போ சிலர் நீ தப்பாக நினைக்க சான்ஸ் இருக்குது. எப்படி தெரியுமா, பாஸ்டர் பர்ஸை எடுக்க வருத்தப்பட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நான் முதலே சொல்லிடுவேன் பேரர்கிட்ட, காடை இங்கே கொண்டு வந்திருப்பா, ஆனால் நான் சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்வேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஏதோ மாத்திருக்கு ஒரு முறை குடும்பமாக போய் நல்லா சாப்பிடுங்க, ஹோட்டலில் நல்லா பேசுங்க, சிரிங்க. ஆனால் அது பரியாசமாக மாறிடக்கூடாது. பரியாசம் ஒரு முள்ளாய் மாறிவிடும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்கள். சிரிப்பு தவறல்ல, அது ஒரு முள்ளு இல்லை, ஆனால் பரியாசம். ஆண்மை பெண்மை ஒரு தவறல்ல, என்ன கோபம் ஒரு தவறல்ல, ஆனால் மிஞ்சும் கோபம் ஒரு பாவமாக மாறிவிடும். ஆண்மை பெண்மைக்கு தாண்டி அது இச்சை மோகம் லஸ்டாக மாறும்போது அது பாவமாக மாறிவிடும். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இவ்விதம் காரியங்களில் சிக்குண்டவர்களையும் அவர் மாற்ற முடியும். அவர் மாற்ற முடியும். எவ்விதம் மாற்ற முடியும் என்பதை நாம் இன்றே பார்த்தால் நல்லது. அதற்கு முன்பு அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதை போல, என்ன பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருள் நிறைந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் பிரச்சனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கின்மை வெறுமை இந்த இருள் இது மூன்றும் காரியமாக இருக்கும். இல்லைன்னா இந்த மூன்றில் ஒன்று காரணமாக இருக்கும். ஹஸ்பண்ட் நேராக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான், அது ஒழுங்கான மனிதர். வர்ற பாதையிலேயே இந்த பெட்ரோல் பங்கை தாண்ட உடனே லெஃப்ட்டு வந்தால் அவருக்கு ஆசீர்வாதம், ரைட்டு போய் அங்கே பைக்கை ஸ்டாண்ட் போட்டார்னா ஒழுங்கின்மை. புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதையும் தாண்டி ஒரு 4 தெரு தாண்டி வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு தப்பாக போய் கதவு தட்டுறாருன்னு வைங்க, அது ஒரு தவறு, அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது ஒரு தவறு, ஒழுங்கின்மை. அடுத்து வெறுமை, அதை நீங்கள் எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்கடுத்து இருள். இதை நான் கொஞ்சம் குறிப்பாக வேகமாக நான் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வெறுமைக்கு வாய்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வேக்கம், அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்து எம்டினஸ், எம்டினஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஆர் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியற்ற தன்மை. ஒரு 6 கச்சாடி இருந்தது, அது ஆசீர்வாதமாக இருந்தது, ஆனால் திடீரென்று அது வெறுமையாக மாறினது, அது வெறுமையாக மாறினது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. சீசர்கள் டிரா முழுதும் பாடுபட்டாங்க, ஆனால் படகுல என்ன வரல, மீன் வரல, லேக்கிங், குறை, அது ஒரு வெறுமை. டிரா முழுதும் நாங்கள் பாடுபட்டோம். அடுத்து லோன்லினஸ், தனிமை. தனிமை ஒருவனை கொன்றுவிடும். எல்லாரையும் இல்லை, என்ன நான் வந்து எனக்கு 2 ஹேபிட், நிறையா பேர் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பேன். நம்ம சர்ச்சில் உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒரே ஆளாக ஹோட்டலுக்கு போகிறது பிடிக்காது. ஒரு 10 பேர் போவோம், அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு விரும்புவேன். அடுத்து எனக்கு பிடிச்சதில் ஒன்று லோன்லினஸ், கொஞ்சம் நேரம் சில நேரம்லாம் தனியாக இருக்கணும்னு விரும்புவேன். ஃபோன் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். தேவையில்லாதவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக லோன்லினஸ்ஸாக இருந்தா, நீங்கள் இந்த பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அது வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வச்சுருந்தீங்கன்னா அந்த நாய் சில நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும். நான் நாய் வளர்க்குறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல,
அந்த நாயோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதை வாக்கிங் கூப்பிட்டு போக முடியும், அதுக்கு பெடிகிரி வாங்கி போட முடியும், வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்க முடியும்னா நீங்கள் 10 நாய் கூட வளங்க. என்ன அது முடியலை அப்படின்னா பாவம். என்ன எனக்கு தெரிந்த டாக்டர் ஒரு கிளி வளர்த்துருக்கிறார். அவர் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லி அந்த கிளியை ஒருத்தட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்லி வந்து பார்த்தா அந்த கிளி செத்து போச்சு. உடனே அவர் கேட்டிருக்காரு, அது சாப்பாடு கொடுத்தீங்களா? ஆமாம் கொடுத்தேன். தண்ணி வச்சிங்களா? தண்ணி வச்சேன்னு. பேசுனீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், நான் அந்த கிளிகிட்ட பேசவே இல்லைன்னு. அந்த கிளி செத்து போனதுக்கு காரணமே அந்த கிளியோட பேசலை. அந்த கிளி பேசிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புமா? என்ன எங்கள் வீட்டில் நாங்கள் கிளி வளர்த்தோம், அது ப்ரைஸ் அலாட் சொல்லும், அலேலியா சொல்லும். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பேரை தான் சொல்லணும், அது என் பேர் சொல்ல தெரியாது. என் தங்கச்சி பேரை சொல்லும், ரெபேக்கா அப்படின்னு சொல்லும். காரணம் ரெபேக்கா தான் அதை தோளில் வச்சுக்கிட்டே இருப்பா, அது கூட பேசிக்கிட்டே இருப்பா. என்ன அப்போ ஒரு பெட்டு ஒரு கிளி பேசணும்னு நினைக்குது. என்ன நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னா கஷ்டம், அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த தனிமையை அவர் மாற்ற விரும்புகிறார். அடுத்து ஒன்று, ஆண்டவரை சிலர் தனிமையாக மாற்றி விடுகிறார்கள். நீங்கள் பேசி உங்கள் பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா? அப்படி யாராச்சும் இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கேரளாவில் அம்மாட்ட இருந்து போனே வரல ஒருத்தனுக்கு 10 வருஷம் கழிச்சு, அவன் டிராஃப்டா டிடி எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு கொள்ளும்போது நடந்த சம்பவம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, வீடை திறந்துருக்கிறாரு, சோஃபாவில் ஒரு எலும்பு கூடு மட்டும் இருந்திருக்கு, அது அவனுடைய தாயார். ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் இல்லை டெய்லி ஒருக்கா பேசுனா அவங்க ஹெல்த் தெரிஞ்சிருக்கும், அவனுடைய நீட் தெரிஞ்சிருக்கும். அந்த தாய் தாங்க 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்தவள். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பாருங்கள். இன்னைக்கு நாம் அவருக்குள் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம். அவர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இயேசு மட்டும் இல்லை, இயேசு மட்டும் எனக்கு அறிவிக்கப்படலைன்னா யூ ஆல் ஆர் தேர்ட் பர்சன் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் எல்லாருமே மூன்றாவது நபர்கள் தான், எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். ஆனால் அவருடைய இரத்தத்தால் நம்மை ஒரே குடும்பமாக மாற்றினார். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்குது? நம்மை ஒரே குடும்பம், இருதிரத்தார், பாவம் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பிரித்திருந்தது. அவர் தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்தி நம்முடைய சொந்தமாக மாற்றினார். ஆண்டவன் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று உங்களுக்கு போதித்திருக்கலாம், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்கள் இல்லை என்றால் ஆண்டவரும் இல்லை. ஆண்டவர் வருத்தப்படுவார், என் மகன் எங்கே, என் மகள் எங்கே, சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? எத்தனையோ அற்புதங்களை செய்தேன், அற்புதத்தை வாங்கினவர்கள் திரும்பி போய்விட்டார்களே. போகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வெறுமையும் நான் மாத்துறேன். அண்ணால்னு ஒருத்தி இருந்தான், அவருடைய கணவன் அவளை அதிகம் நேசித்தான், அதிக பங்குகளை கொடுத்தான். ஆனால் அவளோடு அவள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தி, அந்த வார்த்தையை புல்பீட்டிலிருந்து நான் சொல்ல விரும்பலை, அவளை ஏளனம் செய்தாள். அப்பாவா தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைய அவ கேட்கும்போதே சொல்லுவார், ஐ ஆஸ்க் த லார்ட் ஃபார் ஹிம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை உமக்கு வேணும். ஆகவே சாமுவேல் என்ற பெயர் அந்த குழந்தைக்கு சூட்டப்பட்டது. அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வெறுமை. கணவன் இருந்தது உண்மைதான், வெறுமை. தன் கூட உள்ள பெண்ணுடைய குழந்தைகள் அவளோடு வந்து விளையாடினது உண்மைதான், ஆனால் வெறுமை. லேயாளுக்கு குழந்தை இருந்தது, ஆனால் ஒரு காலம் வரைக்கும் ராகேலுடைய வாழ்க்கை வெறுமைதான். ஆண்டவர் வெறுமையை மாற்றுகிறவர். ஆண்டவரால் வெறுமையை மாற்ற முடியும். காரணம், சிலுவையிலே அவர் வெறுமையானவர். ஹல்லேலூயா! சிலுவையிலே அவர் வெறுமையானார். இரத்தத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வஸ்திரத்தை கூட பங்கிடும்படி அந்த வாலிப இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த கேடடைந்தார். சிலுவையிலே அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம், அவர் தன்னையே பான பலியாக, குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார்.
அடுத்து எம்டினஸ்க்கு ஒன்று என்ன தெரியுமா, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமை. இன்னைக்கு எத்தனை பேரை பலி கொடுக்குறாங்க நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலம் கட்டும்போது குவாரியில் அந்த ஏலம் எடுத்து அந்த கிரானைட் மார்பிள்ஸை கட் பண்ணும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் 13 லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று அரசாங்க கணக்கு சொல்லுகிறது. மதுரையில் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனோட சேர்த்தே 35 லட்சம் தான். அப்போ ஒரு மதுரையே காணாமல் போயிருக்கு, யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் குழந்தை அரை மணி நேரம் லேட்டானா நம்ம தவிக்கிறோம், தப்பாக என்னென்னமோ யோசிக்கிறோம், அங்கே போயிருப்பாளோ இங்கே போயிருப்பாளோ, வாகனத்தை வேகமாக ஓட்டுவாளே அப்படின்லாம் யோசிக்கிறோம். அதை செய்கிறவர்கள் எல்லாம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள். பணத்திற்காக, பதவிக்காக தங்க சேர தக்க வைத்துக் கொள்ள அவருடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது. நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களானால் எல்லா காரியத்திலும் திருப்தியாகி விடுவீர்கள். பி கண்டென்ட், போதுமானவர்களாக இருங்கள் என்று சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதியில் கூட அநேகருக்கு இல்லை, முந்தைய தலைமுறையினருக்கு இல்லை, ஆனால் நாம் இன்னும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருடைய பெயரை நான் மறந்து விட்டேன். அவர் 2 கப்பல் வச்சிருந்தார், ஒன்று டூலோஸ், ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும், இன்னொன்று லோகோஸ் அப்படின்ற கப்பல் வைத்திருந்தார் அவர். இந்த முழு உலகத்திற்கும் காஸ்பலை கொண்டு செல்லும் கப்பல். தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்தார், தேவன் சொன்ன ஊழியத்தை அவர் செய்தார். ஆனால் ஒரு நாளிலே ஒரு கப்பல் மூழ்கி விட்டது. ஒரு ஃப்ளைட்டை காட்டிலும் கப்பல் விலை கூட, அது அநேகருக்கு தெரியாது. ஃப்ளைட் தான் வேகமாக போகும், ஆனால் கப்பல் தான் விலை கூடினது. ஒரு கப்பலுக்குள்ளே போய் பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா, ராயல் கரிபியன், அந்த கப்பலுக்குள்ளே போய் இருந்த நாட்களில் தான் தெரிந்தது இவ்வளவு பிரம்மாண்டமாக மனிதன் அமைத்திருக்கிறான் என்று சொல்லி. அவருடைய ஒரு கப்பல் மூழ்கி போனது, ஆனாலும் தொடர்ந்து ஊழியம் செய்தார். ஒரு நாள் அவரை ஒருவர் சந்திக்க கடந்து சென்றார். இங்கிலாண்டில் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் அதை அவர் அனுப்பியிருக்கிறார், அதில் வந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இவர் நினச்சிருக்கிறாரு ஏதோ பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு அடுத்த ரோட்டில் இவர் வீடு இருக்கும் போல் அப்படின்னு. போனால் அது ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருந்திருக்கு. சரின்ட்டு பிற வீடை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போயிட்டார். போனால் நல்லா லெதர் சோஃபா இருக்கும் போல் அப்படின்ட்டு தேடி இருக்கிறாரு. பார்த்தா வெறும் பண்டிலாக போட்டு இருந்திருக்கு, புக்ஸு ட்ராக்ட் எல்லாமே. அப்படின்னு சொன்னார், வந்த ஊழியத்தை இதில் ஏதாவது உள்ள உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி அவர் அதில் உட்காந்துருக்கிறாரு. இவர் கேட்டிருக்காரு, உங்கள் வீடு எது? இது தான். சோஃபாலாம் இல்லையா வீட்டில்? இது போதும், அதான் உங்களுக்கு உட்கார, வேணா அந்த அடுத்த பண்டில் மேலே ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம ரொம்ப பார்சாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த ஊழியர்கிட்ட அந்த தாழ்மை மட்டும் இல்லை, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி. இன்று வரைக்கும் இந்த முழு உலகத்திற்கும் அதிக சுவிசேஷ பிரதிகளை விநியோகித்த ஒரு ஊழியராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு அநேகரை வெறுமை தாக்கி இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சிருஷ்டிக அந்த வெறுமையை மாற்றினார். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் எழுதப்பட்டு எரேமியா எழுதப்பட்ட பின்பு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, பல 100 ஆண்டுகள் ஆன பின்பு அங்கே 4:23 அதே ஆர்டரில் போட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருள் நிறைந்ததா இருந்தது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை மாற்ற முடியும். லேக் ஆஃப் மணி, அது ஒரு வெறுமை. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பணம் ரொம்ப இருக்கு, தோத்திரம். அநேக குடும்பங்களிலே போதுமான அளவிற்கு பணம் இருக்கிறது, குட். அநேக குடும்பங்களிலே ஏனிங்கே இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் உதவி செய்கிறீங்களான்னு கூட கேட்கல. ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். மதுரைக்கு ஒரு சகோதரி வந்தார்கள், அவங்க டக் டக்குன்னு, நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர், வேலை கிடைச்சா உங்களுக்கு நல்லது அப்படின்னு. நினைப்பதற்கு மேலாக வேலை கிடச்சிச்சு, ஆசீர்வாதமாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு தாக்கம் வந்துச்சு.
உங்கள் மதுரை விட்டு கொஞ்ச நாள் போக வேண்டிய சூழ்நிலை. நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேன், மற்ற காரியங்களை அப்புறம் பேசிக்கிடுவோம், உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக நான் வழக்காடுறேன். வழக்காடுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் பையனை கரெக்ட் பண்ணால் மொத கல் யார் மேலே தெரியுமா விழும்? பாஸ்டர் மேலே தான் விழும். எனக்கு தெரியும் உன் பையனை ஒழுங்காக வளர்த்தியா அப்படி கேட்பாங்க. என்ன யாரும் கேட்டதில்லை. உன் பையனை நீ ஒழுங்காக வளர்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெண் பிள்ளையை கரெக்ட் பண்ணால் சொல்லுவாங்க, ஓ மகா ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் வழக்காடுவோம். நான் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க சிஸ்டர், அந்த வேலை மட்டும். மதுரையில் வேலை கிடைக்கிறது கஷ்டம், அதனால் கண்டிப்பாக அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சூழ்நிலை காலையும் கால மாறினது. காரியத்தை செட்டில் பண்ணி கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். ஆனால் வேலை போயிடுச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அது ஒரு வெறுமை. பணம் வேணும் சார். நம்முடைய சர்ச்சிலேருந்து ஒரு சகோதரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. நான் நினச்சேன் ஏதாவது ஒரு நாளைக்கு 300 ரூபாவாவது தருவாங்க அப்படின்னு யோசித்தேன். ஒரு நாள் என் மனைவிட்ட கேட்டேன், அவங்களுக்கு எவ்வளவு தருவாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு. சொன்ன உடனே அதிர்ந்து போய்விட்டேன். 100 ரூபா தருவாங்க அப்படின்னாங்க. 100 ரூபா சம்பளத்துக்காக ஒருத்தங்க 3.25 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வர்றாங்க. அவங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? அவங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட குடும்பங்களின் வெறுமையை அவர் மாற்ற விரும்புகிறார். உடைய பண தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு, அவங்க புதிதாக திருமணமானவர்கள், அவங்களுடைய டைத் கவர் அதில் அந்த பேரை வச்சு நான் பார்த்தேன், அவங்க போட்டிருக்கிற டைத் அப்படின்னு சொல்லி என்ன, நான் அந்த டைட் கவரை ஓப்பன் பண்ணாமல் அதை மடித்து என் பேக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு விசிட் வரணும் அப்படின்ட்டு போனேன். நடந்த காரியம் போயிட்டு பையன் சொன்னேன், நீங்கள் நியூலி மேரிட், இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கே செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களும் அதை மறுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவரும் அவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதுக்கு நீ அதை போய் கொடுக்குற? ஒரு சிறு தொகை தான், ஆனாலும் உன்னை அதை திரும்ப அந்த கவரை அப்படியே பையில் வச்சுட்டு என் ஒய்ஃப்ட சொன்னேன், என்னப்பா என் ஒய்ஃபும் அதை செஞ்சிடாதீங்க, நீங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னாங்க. ஆனால் அறிந்து கொண்டேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார் என்று. அவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க, அந்த வாடகை வீடை லீஸ்க்கு மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஹவுஸ் ஓனருக்கு வேறு ஒரு காரியம், ஹவுஸ் ஓனர் தெருவுக்கு போகல, அந்த வார்த்தையில் நல்லா கவனிங்க. ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பக்கத்து பிளாட் வாங்க ஆசை, அதுக்கு காசு வேணும். உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, லீஸ்க்கு நான் அதை தர்றேன், எடுத்துக்கிறீங்களான்னு. இப்போ பாருங்க, அப்படி படிப்படியா அவருடைய சம்பளமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பணம் இன்மை ஒரு வெறுமை, அது மாற வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் புத்தலான பைகளா இருக்கிறதா, வெடிப்பான கிணறாக இருக்கிறதா? அது மாற கர்த்தர் உதவி செய்வாராக, செய்ய முடியும். தென் ஒரு வெறுமையில் ஒன்று என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு அதிக தேவை சில வேளைகளில் நம்மை வெறுமையாக மாற்றி விடுகிறது. அதிக தேவை இல்லை அப்படின்னா நம்பினோர் கைவிடும்போது நமக்குள்ளே ஒரு வெறுமை வந்து விடும் இல்லையா? நம்பினோர் கை, நம்ம எல்லாத்தையுமே நம்ப மாட்டோம். நம்ம கூட உள்ள ஆள் நம்மளை கைவிட்டுட்டா அந்த வெறுமை நமக்குள்ளே வரும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 10 வீடு தாண்டி இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள ஆள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போதோ, நம்மை கைவிடும் போதோ, நம்பினோர் கைவிடும் போதோ நமக்குள்ள ஒரு வெறுமை வந்துடுது. அநேகர் எதிரிடும் போது நமக்கு என்ன வந்துடுது? வெறுமை வந்துடுது. காரணமில்லாத பகைகள் வரும்போது நமக்குள்ள என்ன வந்துடுது? வெறுமை வந்துடுது. நீ ஒரு ப்ரோக்ராமை நேர்த்தியாக நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு பக்கம் முடிஞ்சவுடனே சந்தோஷமாக இருக்கும், ஓ நேர்த்தியாக நடத்திட்டேன். இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், இந்த ஆலயத்தில் எல்லா வாரமும் நான் நடத்துவேன், அது ஒரு ரொட்டீன் ஆயிரும். ஆனால் ரொட்டீன் ஆகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் ஜபத்தோடும் ஆயத்தப்பட்டு வந்து நடத்தணும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நடத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? போகணும். போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்று அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ஆனால் அடுத்து கல்லறி விழும். நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன், அது பொறாமையினால் வருகிற கல்லறிகள், பொறாமையினால் வர்ற கல்லறிகள். அதை தாங்கிறதுக்கு பலனாக இருந்தால் தான் தலைவனாக இருக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனி கொடுக்க முடியும். இப்போ அந்த வெறுமைக்கு நீங்கள் என்ன என்ன டெஃபினேஷன் வச்சுருக்கீங்களோ, நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அதை சொல்லிட்டேன். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த ஆண்டு இந்த மாதம் தனக்கு மாற்றும் வல்லமை இருக்கிறது என்பது. ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய வல்லமையை தான் தியானிக்கிறோம். ஆண்டவரால் வெறுமையை மாற்ற முடியும். சாராளுடைய கற்பம் வெறுமையாக இருந்தது, ரேச்சலுடைய கற்பம் வெறுமையாக இருந்தது, கர்த்தர் அதை மாற்றினார். அநேகர் உங்களை எதிரிடுகிறார்களோ பயப்படவே வேண்டாம். தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பகைக்கிறவர்கள் அவன் தலை முடிய காட்டில் நிறையா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆசாப் தான் கொயர் லீடர். ஆனால் 73 சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் எடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து புலம்புகிறான். இப்போ நமக்கு இந்த புலம்பல் வருதா இல்லையா? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வெக்கப்படாமல் நீங்கள் கையை தூக்குங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறாங்க யாரோ ஒருத்தருன்றவங்களாம் கையை தூக்குங்க, நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. காட் பிளஸ் யூ. சிலர் மட்டும்தான் கையை உயர்த்தலை. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், இந்த மாதங்களில் உங்களை பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் அந்த பொறாம வாய்க்கக்கூடாது. புரியுதா? அந்த பொறாம என்ன, பொறாமையை உண்டால் எலும்பு இருக்கி, அது ரெண்டு பேரையும் காலி பண்ணிடும். ஆனால் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு என்ன செய்யணும், செய்யணும், செய்வார், செய்ய முடியும். நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அதை தடுப்பவன் யார்? ரிபேக்கா ரொம்ப நேரம் பழகலை. என்ன, என் சகோதரி நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று எலியேசர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலியேசர் ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால் அனுப்பப்பட்டவன், ஆபிரகாமால் அனுப்பப்பட்டவன். தன் எஜமானுடைய பணி ஒன்றே, எஜமானுக்கு வயதாகி விட்டது, எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை கொடுத்து ஏமாத்தியிருக்கலாம், ஆனால் ஜபித்து கடந்து செல்லுகிறான். தன் எஜமானுடைய ஆண்டவனுடைய நாமத்தினாலே கடந்து செல்லுகிறான். கர்த்தர் அற்புதத்தை காணும்படி செய்தார். அவன் திரும்ப வரும்போது வெறுமையாக வரவில்லை. அவன் போகும்போது என்னென்னமோ கொண்டு போகிறான். எனக்கு பைபிளில் தெரியல, கடுக்கன் என்னென்னலாமோ போட்டிருக்கு, என்னது ஆரங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறான், ரெபேக்காவுக்கு கொடுக்குறான். அட பாவி அப்படின்னு. ஆனால் அந்த ரெபேக்காவை அவ்வளத்தையும் மாட்டி என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், ஈசா கிட்ட கூப்பிட்டு வந்துட்டான். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தாலும் ஆசீர்வாதம், ஆண்டவருக்காக செலவு பண்ணாலும் ஆசீர்வாதம். எவ்வளவு தான் கொண்டு போனாலும் ரெபேக்கா இல்லாமல் வந்திருந்தால் ஆபிரகாம் சந்தோஷமாக இருந்திருப்பாரா? இருக்க மாட்டார். ஈசாக்கு ஏண்டா டேய், நான் டெய்லி பாஸ் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பென்டட்டுக் கூட கிடையாது அந்த காலத்தில், 5 புத்தகங்கள் கூட அந்த காலத்தில் கிடையாது. அப்போ ஆதியாகமம் 20 வரைக்கும் தான் வச்சு ஐயா வாசிக்கிட்டு இருந்திருப்பார் தோல் சொருளில், அதில் எதையோ தியானிச்சிருக்கிறாரு. ஆனால் வரும்போது 2 காரியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ரெபேக்கா இதுதான் ஹஸ்பண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டா, முக்காடிட்டு ஒட்டகத்துலேருந்து என்ன செஞ்சிட்டா, இறங்கினாலா குதிச்சாலான்னு தெரில, ஓ மை ஐசக் அப்படின்ட்டு. இந்த காலம்னா டார்லிங் அப்படின்ட்டு போயிருக்கும். என்ன போயிருக்கோம், டார்லிங் போயிருக்கோம். சிலது ஹலோ ஐசக் என்ன செஞ்சுருக்கோம். நல்ல வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, யாரும் உங்களை பேர சொல்லி என்ன செய்யலை, கூப்பிடலை. என்ன இந்த காலம் மாமியார், நீங்கள் ஃபாரின்க்கெலாம் போயிட்டு வந்தவங்களா இருந்தால் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அங்கே சொந்த மகனை மருமகா என்ன செய்யும், பேர் சொல்லி கூப்பிடும். ஹலோ என்ன சொல்லும், பேர் சொல்லி ஹலோ ஏனஸ்ட் அப்படின்னு, இவங்களுக்கு அடா அப்படின்னு இருக்கும். அப்புறம் போக போக என்ன செஞ்சுருக்கோம், பழகிடும். பிரபுவெல்லாம் அப்படி யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா, பிரதர் டியர் பிரபு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா இங்கே ஹார்ட் நின்றுருக்கும். ஆனால் அவள் பயபக்தியோடு இறங்குறா. நான் சொல்கிறேன், வெறுமையை மாற்றுகிற ஆண்டவர் உண்டு. அடுத்து இருள். ஏன்னா என் வார்த்தைகளை நான் துரிதப்படுத்த விரும்புகிறேன். காரிருள் ஜனங்களை மூடும், 62 ஏசாயா 62. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அநேக ஜனங்கள் தடவி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள், தடவி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நான் வந்து குரங்குக்கு பிறக்கலை, எங்கள் அப்பா வந்து குரங்குக்கு பிறக்கலை, எங்கள் தாத்தாவும் குரங்குக்கு பிறக்கலை. எல்லாருமே மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ என்கிட்ட வந்து இதான் உன் மூதாதையர், இதான் உன் ஆண்டவன் அப்படின்னு எனக்கு ஒரு படத்தை காமிச்சா
அது ஒரு மனிதனை போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, சில காரியத்தை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, நரகலா தெரியுது. ஆனா அதற்கு முன்பு மனிதர்கள் கையெடுக்கிறார்கள், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறார்கள். என்ன எவ்விதமெல்லாம் உலகத்தில் இருக்கிறது, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். இது ஒரு இருள் நிறைந்த உலகம், இது ஒரு இருள் நிறைந்த உலகம். அடுத்து அறியாமை, எவ்வளவு காரியங்களை பெற்றோர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள் ஆனால் அறியாமையிலே இருக்கிறார்கள். எவ்வளவு காரியங்களை வேதம் போதிக்கிறது ஆனால் ஞானமற்ற கிரியைகள் காணப்படுகிறது, ஞானமற்ற கிரியைகள். அது சபைக்குள் வந்து விடக்கூடாது. இருள், ரெண்டு டீச்சிங் போஸ்ட், ரெண்டு லெக்சரர் போஸ்ட் போடுறதுக்காக, இல்லைன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடக்கம் இடம் வேணுன்றதுக்காக, இல்லைன்னா கல்யாணம் நடத்தினா ஒரு ரிசப்ஷன் நடக்க ஒரு இடம் ஃப்ரீயாக வேணுன்றதுக்காக தங்கள் வாழ்வையே விட்டு போட்டார்கள். நம்மை அடக்கம் பண்ணுவதற்காகவா ஆண்டவர் அழைத்தார்? நம்மை வாழ வைப்பதற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் வாழ வேண்டியவர்கள், ஆகவே தான் அவர் சிலுவையை எடுத்தார். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அல்ல, எவன் குருடாக்குனான்றதுக்கு அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா, அட்ரஸை பார்த்தீங்கன்னா, அந்தகார லோகாதிபதி, அந்தகார அதுலேயே ஒரு இருள் இருக்கு, அந்தகார லோகாதிபதி. நாம் இருக்கிற நாட்டிலே ஒரு மார்க்கம் இருக்கிறது, அவங்க ஒன்று சொல்லுவாங்க சில பிரச்சனையெல்லாம் பார்த்தா, இது கருப்பு செய்கிற காரியம். என்னது? கருப்பு செய்கிற காரியம். அப்போ கருப்பை காலி பண்ணிட வேண்டியது தானே? இல்லை, அந்த கருப்புக்கும் நாங்கள் கொஞ்சம் படையல் போடுவோம். என்னது? கருப்புக்கும் படையல், கருப்புக்கும் படையல். அடையாளம் உங்களால் காண முடியலையே, அப்போ நம்ம ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த நினிவே மக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமானவர்கள். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஆண்டவர் அவங்களை அழிச்சிருக்கலாம், அந்த நினிவே மக்களை. ஆனால் ஒரு பாவியுடைய அழிவை கூட விரும்பாத ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருந்த யோனாவை தட்டி எழுப்பி, போடா போய் வார்த்தையை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்களையும் அவர் ரட்சித்தார். அந்த நாளிலே அவர்களையும் ரட்சித்தார். அவன் சொல்றான், இவங்களெல்லாம் கொண்டிருக்கணுமே ஆண்டவரே. அதான் அவன் நம்ம பாஷையில் கணக்கு முடிச்சிருக்கணும். நம்ம பாஷையில் உள்ள வார்த்தையெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நிறையா பேருக்கு நீங்கள் ஏதாச்சும் வதம் பண்ணியிருக்கணும் ஆண்டவரே. இல்லைன்னா இன்னொரு புது வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், சம்பவம் பண்ணியிருக்கணும். என்னது? நீங்கள் ஏதாவது சம்பவம் என்ன செஞ்சுருக்கணும், பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவன் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியா சரியதா, 140,000 பேர் இருக்காங்க, நான் எப்படா கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. சில வீட்டில் நிறையா பிள்ளைகள் இருக்கும், அந்த காலத்தில் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். இப்போ ஒத்த பிள்ளை வச்சு அந்த ஒத்த பிள்ளை அப்பா அம்மா கூடயும் புதுசாக கல்யாணம் ஆகிற மருமா கூட தான் சண்டை போடுது. யாராவது ஒத்த பிள்ளையாக இருந்தால் இருக்காதிங்க, 2 பிள்ளையாக்கிடணும். ஆமாம், ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சா 3 பிள்ளையாக்கிடணும். என்ன பாஸ்டர், 1 பிள்ளையை வளர்த்து பாருங்க, அப்போ தான் தெரியும். வளர்க்குறது கஷ்டம்தான், உங்களை உங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க இல்லையா? எங்கள் அப்பாலாம் 8 பிள்ளைகளை வளர்த்தாங்க. நான் என் தங்கச்சை பார்த்து சொல்லுவேன், ஏய், 3வது உங்கள் அண்ணன் நல்லா இருந்தனால தான் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் 5 பிள்ளைகள். என்னையே சொல்லிக்கிடுவேன், என் ஒய்ஃப்க்கு கோவம் வரும், நீங்கள் தான் பெரிய ஓவியம்மா அப்படின்னு. ஏ, நான் நல்லா இப்போ ரொம்ப அமைதியாக இருந்தேன், சேட்டையே பண்ண மாட்டேன், அதனால தான் எங்கள் அப்பா இன்னும் 5 பிள்ளைகள். இப்போ எல்லாம் ஒத்த பிள்ளையாக வச்சுக்கிட்டு அதுக்கு சைக்காலஜியே மாறிடுது, எல்லாம் எனக்கு தானே, எல்லாம் இயேசுவேன் பாடுறதுக்கு பதிலாக அது எல்லாம் எனக்கு தானே. வீட்டில் இருக்கிற அவ்வளவு டாய்ஸும் அதுக்கு தான், தாத்தாவும் அதுக்கு தான், பாட்டியும் அதுக்கு தான். என்ன போகட்டும், இன்று இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அடுத்து அறியாமை, தேசத்தில் அநியாயம் ஒரு இருள், டிப்ரெஷன் ஸ்பிரிட் அது ஒரு இருள். நம்மளை பற்றி கவலைப்பட முடியாது சார், நம்மளை பற்றி கவலைப்பட முடியாது. ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்றக்க அப்படியே இறங்கிட்டே வராங்கன்னு அது ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் ஆகிடும். எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த வேலையாவது இருக்குதே அப்படின்னு. ப்ரமோஷனுக்கு நான் எதிரி இல்லை, குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு நான் எதிரி இல்லை, கர்த்தர்க்கே ஏற்ற நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் எனக்கு கொடுத்தாகணும்
என் பிள்ளைகளோட நான் இருக்கணும், ஜோம் பண்ணுங்க. இந்த சர்ச்சில் எப்போவுமே டிரான்ஸ்ஃபருக்கு ஜோம் பண்ணும்போது எல்லாம் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஜோம் பண்ணுவோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அஸ்வின் ஒரு பையன் வந்தான், அஸ்வின் மதுரை. அவங்க அப்பா சென்னையில் முத இருந்தார், அவங்க அம்மா இன்னொரு இடத்துல இருந்தாங்க ஐடி ஃபீல்டில். அந்த காலத்துலேயே மருமக ட்ரிச்சியில் பாதி, சென்னையில் இன்னொரு இடத்துல பாதி. நான் என் மன ஆழத்தில் இருந்து ஜோம் பண்ணேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்கிட்ட அஸ்வின் ஃபோன் பண்ணா, அம்மாவை பார்க்க அப்பா வர்றாங்க அப்படின்னு, கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்கன்ட்டு. எதுக்கிட்ட அவசரம் அப்படின்னு கேட்டேன். அம்மாவுக்கு கொரோனா மாதிரி இருக்கு, அதனால அப்பா வர்றாங்கன்னு. அவங்க அப்பாவுடைய ஹெல்த்து எனக்கு ஃபுல்லாக தெரியும், ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். என்கிட்ட அவர் நின்று பேசிட்டு போவார், டியூஸ்டே ப்ரேயருக்கு வருவார், அவர் ஞாயிறு ஆராதனை இன்னொரு ஆலயத்துக்கு போவார். அவர் அவருடைய ஹார்ட்டு அவருடைய எல்லா கண்டிஷனும். நான் உடனே சொன்னேன், டேய் உங்கள் அப்பாவை அப்படியே கன்னியாகுமரிக்கு அனுப்பிடு, அம்மா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வராத அப்படின்னு சொன்னேன். ஒற்றுமைக்காக ஜெபித்தேன் நான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அவங்க அம்மா இருந்த ரூமை க்ளீன் பண்ணி அவங்க அப்பாவை தங்க வச்சாங்க. அவங்க அப்பா சிக்கானார், அவங்க அம்மா பிழைச்சிட்டாங்க. அவங்க அப்பாவை போய் கன்னியாகுமரியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, ஆக்சிஜன் கிடைக்கல. தூத்துக்குடியிலேருந்து அஸ்வின் ஆக்சிஜனை வாங்கி சிலிண்டரை போய் மாட்டினான். அந்த சிலிண்டரை இருந்த எல்லா பேஷண்ட்டுக்கும் திறந்து விட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, இறந்து போயிட்டார். அந்த குடும்பத்திற்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் அஸ்வினை நான் கொஞ்ச நாள் பார்க்கல. ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், அஸ்வின் உன் டிரான்ஸ்ஃபருக்காக ஜோம் பண்ணோமே, நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன் அங்கிள், எப்போவுமே போயிட்டேன் அப்படின்னா. ஏய் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, இந்த சபை உனக்காக ஜெபித்தது, என் மனைவி உனக்காக ஜோபம் பண்ணாங்க, நான் உனக்காக ஜோபம் பண்ணேன், குடும்பமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தோமே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சிலருடைய தனிமை அவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்டை கொடுத்துருது. ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, இந்த உலகமே மாறினாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். டிப்ரெஷன் ஸ்பிரிட்டே வரக்கூடாது. வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது, அத்திமரம் முதலற்று போனாலும். அதுக்கு அடுத்த வார்த்தையை நான் இந்த சர்ச்சில் வாசிக்கவே மாட்டேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. என்ன அப்படிலாம் நமக்கு வர வேண்டாம், வரப்போவது இல்லை. ஆனால் உலகத்தில் அவ்விதம் காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள் அடி எடுத்து வைத்த நீங்கள் ஒரு முறை கூட அப்பத்திற்காக நீங்கள் இறந்து தெரிவது இல்லை. அடுத்து சூசைடல் ஸ்பிரிட், இன்னைக்கு தற்கொலையின் ஆவி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வரல பாஸ்டர், ஓகே அதனால் மொத்தத்துக்கு போட்டுறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க ஒரு பாஸ்டர்கிட்ட. அவங்க நான் சொன்னேன் டைரெக்டாக நரகத்துக்கு தான். அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் ஒரு கடவுளுடைய பேரை சொல்லி சொன்னார், அந்த கடவுள் என்னை அழைக்கிறார், கல்யாணம் ஆகி அழகான ஒய்ஃப் இருக்கான் அவருக்கு, ஒய்ஃப் கன்சீவாக இருக்குது. இவர் சொல்கிறாரு அந்த தேவன் வந்து என்னை அழைக்கிறார். என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கையை முடிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். டைரெக்டாக நரகத்துக்கு போவீங்க அப்படின்ட்டு அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, நீங்கள் கடவுளுக்கு தான் சொந்தம், அதனால் உங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதீர்கள். எந்த அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். பைபிளை வாசிச்சிருக்கனால பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா, நீ உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது சித்தம்ன்றது அந்த மதத்தில் அவங்களுக்கு வில் ஆஃப் காட் கரெக்டாக போதிச்சிருக்கிறாங்க. என்ன யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. உன்னை சொன்னார் இதை சொல்கிறதுக்கு பைபிள் தான் சொல்லுதுன்னா அது என்ன பெரிய பைபிளா அப்படின்றாரு. நான் நல்லா பேசி பார்த்துட்டு சொன்னேன், டைரெக்டாக நரகத்துக்கு போயிடாதீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் வேணும். என்ன அவரை என்கிட்ட அனுப்பின சகோதரிகிட்ட கேட்டேன், அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டேன். நல்லா இருப்பார், ஆனால் கொஞ்சம் அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பிரிட் டிஸ்டர்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன், அந்த சகோதரனுக்காக நான் ஜெபித்து கொள்ளுகிறேன், நீங்கள் தயவுசெய்து அவர்கிட்ட பேசாதீங்க, அவர்கிட்ட ரொம்ப ஜோம் நீங்கள் பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன் அவருக்காக. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் ஒரு பயங்கரமான தற்கொலையின் ஆவி, தற்கொலையை நோக்கி அவரை இழுத்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் வரும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காலத்திலே இந்த ஒழுங்கின்மை இருள் இந்த வெறுமை மாற வேண்டும் என்றால் இதை நீங்கள் தெரியாமல் போகக்கூடாது. துரிதமாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இது எவ்விதம் முடியும் என்றால்
முத இந்த காரியங்களிலே சிக்குண்டவர்கள் இந்த நிலைமையில இருக்கிறவங்க, அதாவது வெறுமை இருள் ஒழுங்கின்மையில இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை செய்ய சிலர் நினைப்பாங்க. சிலர் மற்றவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா நமக்கு இருக்குது, இல்லைன்னா மற்றவங்க செய்யாத பாவத்தையா நாங்கள் செய்கிறோம். இந்த ரெண்டு நினைவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் அற்புதமே செய்ய முடியாது. அவன் பாவம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான். 73 சங்கீதத்தில் சொல்லப்படும், அக்கிரமம் செய்கிறான், அவன் நல்லவனா? அவன் நல்லா தானே இருக்கிறான். அடுத்து ஏதாவது ஒரு நடிகை நடிகைகளை பார்த்து அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருந்தா என்ன? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அடுத்து மீள முடியவில்லையே, மீள முடியவில்லையே. எல்லா ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெளியே வரணும்னு தான் விரும்புவாங்க மேக்சிமம். இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் போய் இருக்கணும்னு, இன்னையோட மாறணும், இந்த வாரத்தோட மாறணும், இந்த மாதத்தோட மாறணும் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும், கண்டிப்பாக அவர் செய்வார், செய்தே ஆக போகிறார். மீள முடியவில்லையே. அடுத்து என்னன்னா, தள்ளப்பட்டு விட்டேன். சிலருடைய நிலைமைகள் எப்படின்னா, நான் அந்த நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு காரியத்தில் என்னன்னா, ஐ நீட் அ டெலிவரன்ஸ், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒழுங்கின்மை வெறுமை இருள் மாற முடியும். நமக்கு ஒரு டெலிவரர், நமக்கு ஒரு சேவியர் உண்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த நம்பிக்கை எத்தனையோ பேருக்கு இல்லை. உங்களுக்கு ஒன்று அறிந்துக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களை மீட்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே கிரயத்தை கொடுத்து விட்டார், எல்லாத்துக்குமே அவர் கிரயத்தை கொடுத்துட்டார். நேரம் இருந்துச்சுன்னா நான் கூட பேசுவேன், அதனால் கிரயம் கொடுத்து விட்டார். ஆகவே மீட்பர் வேண்டும் என்று. அடுத்தது மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், இதை நீங்கள் அறிஞ்சிக்கிடணும். உங்களுக்குள்ள சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் பல பரிசுத்தவான்களோடு பழகி இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒருத்தர் பரிசுத்தவான், ரொம்ப நல்லவர், அழகாக கிட்டார் வாசிப்பார், அழகாக பாட்டு பாடுவார். சாப்பிட்றது அப்படின்னா அவருக்கு கடவுளுக்கு அடுத்தது, விதவிதமாக சாப்பிடணும்னு நினைப்பார். இன்னொரு ஊழியக்கார் தெரியும், எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே பேசுவார். இன்னொரு ஊழியக்காரரை பற்றி தெரியும், அன்பானவர், எப்போ பார்த்தாலும் காரையும் பைக்கையும் புல்லட்டையும் துடைச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கா நம்முடைய நேரம், அதுக்கா பாஸ்டர்கார் சுத்தமாக இருக்கணும் வேண்டான்னு நான் சொல்ல, அதுக்காக உட்காந்துக்கிட்டு அதை மிருகத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில கேஸ் அப்படி, அந்த நேரத்தை ஜபத்தில் அந்த பாஸ்டர் செஞ்சாருன்னா அந்த ஊரில் உள்ள 4 பேர் இன்னும் ரட்சிக்கப்படுவாங்கல்ல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனித இடத்துல குறை இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, குறையுள்ள மனிதனால் நீ மாறணும்டா, அந்த குறையை மாறணும், அந்த குறை மாறணும். சரி சொல்லுவாங்க, எனக்கு மூக்கு மேலே என்ன வருது, கோவம் வருது. மூக்கை வெட்டிடுவோமா? நல்ல கட்டிங் பிளேயர் இருக்குள்ள, சைட் கட்டரும் வாங்கி வச்சுருக்கேன், ஈஸியாக ஒரே வெட்டு தான். உங்கள் மூக்கை வெட்டி நான் உள்ளே போக, சிரிக்கிறாங்க, முடிஞ்ச உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க, சிஸ்டர் யார் மூக்கையாவது வெட்டினா. ஆனால் உங்கள் கோபம் மாறட்டும், சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் கோபம் என்ன செய்யணும், தனியே கடவுள். ஆமாம், போகட்டும். மனிதன் குறையற்றவன். அந்த முச்செடி நீங்கள் பாருங்கள், அது ஒரு குறையுள்ள முச்செடி, வனாந்தரத்தில் யாத்ரா மூணில். ஆனால் அது மேலே ஆண்டவருடைய அக்கினி விழுது, அது ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. அது மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருச்சு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ள பூமின்னு. இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒரு முள்ளை போல் உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரிசுத்த அக்கினி உங்கள் மேல் விழும்போது நீங்கள் பரிசுத்த பாத்திரமாக மாறிவிடுவீர்கள், தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்போ சில நடவடிக்கைகள் 15 அதை குறிச்சுக்கோங்க, 36-39 மார்க்கு மேலே பயங்கர கோபம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. பவுல் கோபப்படலாமா? படலாம், கோபப்படுவார். கோபப்பட்டது நியாயம்தான். என்ன என்ன இந்த மார்க்கு மேலே பயங்கர கோபம், பர்னபாவோட சொல்கிறாரு, இந்த மார்க்கை இப்படி பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 தீமோத்தேயு 4:11 நீங்கள் குறிச்சிக்கோங்க, 2 தீமோத்தேயு 4:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, மார்க்குவை கூட்டிட்டு வா, மார்க்குவை கூட்டிட்டு வா என்கிட்ட. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிறையிருப்பிலிருந்து நிருபங்களை எழுதுகிறார்,
எழுதும்போது சொல்றாரு, இந்த மார்க்கு மிக பிரயோஜனம் உள்ளாங்க. இந்த மார்க்கு முள்ளை போல குத்தியிருக்கிறான் பவுல. இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பெற்றோரை முல்லை போல என்றோ ஒரு நாள் குத்தி இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுங்கள். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார், மார்க்குவை கூட்டி கொண்டுவார் ஆண்டவருக்கு. ஆல்வேஸ் லார்ட்ஸ் மெத்தட் இஸ் அ மேன். நீங்கள் இல்லாம ஆண்டவர் தனித்து காரியங்களை செய்ய முடியாது. வரும் நாட்களில் நான் உங்களோடு பேசுகிறேன். அடுத்து இப்பொழுது இடம் கொடு. உங்கள் ஒழுங்கின்மை மாறணும், வெறுமை மாறணும்னா ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவர் அசைவாட. ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கோழி முட்டை, அது கோழிய முட்டையாக தான் இருக்கும், அது ஆம்லேட் போட்டுடலாம், அதே பிரயோஜனம் தான். ஏன்னா சிலதெல்லாம் மூணு முட்டை அஞ்சு முட்டை சாப்பிட்றதெல்லாம் அங்கே இருக்கலாம், சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மஞ்சக்கருவை போட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுங்க, நல்லது. ஆனால் அது மேலே ஒரு தாய்க்கோழி அசைவாடுதுன்னு வைங்களேன், அடக்காக்குதுன்னு வைங்களேன், அதுலேருந்து ஒரு ஜீவன் புறப்படுகிறது. அதுலேருந்து ஒரு ஜீவன், அந்த அசைவாடுதல் ஆவி, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அது ஒரு வேஷனில் அடை காப்பதை போல அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு பறவை ஒரு முட்டை மேலே அசைவாடுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கான்டாக்டும் அதில் இல்லை. ஆனால் அதுலேருந்து ஒரு அனல், ஒரு ஹீட் அப்படி போய் கரெக்டான ஹீட்டில் அது அப்படி அதுக்குள்ளே ஒரு குஞ்சு உருவாகி ஒரு ஜீவன் உருவாகி விடுகிறது. இன்றைக்கி நமக்குள்ளே ஜீவன் இல்லையா? அனலுமற்ற குளிருமற்ற நிலைமை இருக்குதா? ஆவியானவர் அசைவாட ஒப்பு கொடுங்கள். அதற்காகவே தான் ஜெபத்திற்கு அழைக்கிறோம், அதற்காக தான் தனித்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறோம், அதற்காக தான் குழுக்களாக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறோம், அதற்காக தான் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறோம், அதற்காக தான் வசனத்தை வாசியுங்கள் என்று சொல்லுகிறோம். அன்னைக்கு நம்முடைய சர்ச்சில் அந்த பரிசை கொடுக்கும்போது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் மார்க் யார் அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு உங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சகோதரி இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் அசைவாடும் போது அவருடைய கேரக்டரில் எல்லா காரியத்திலேயும் அற்புதங்களிலேயும் கர்த்தர் மாறுதல்களை கட்டளையிடுவார். வசனம் புடமிடும், ஆனால் வசனம் காரியத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. தான் அனுப்பின காரியத்தை அது வாய்க்கும்படி செய்தே ஆகும். அபைட் வித் ஹிம். நாரோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். ஆண்டவர் யோவான் 15 சொல்லியிருக்கிறார், எண்ணில் நிலைத்திருங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இன்னைக்கு நமக்கு தேவனோடு நிலைத்திருக்க எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. சபை இருக்கு, விசுவாச குடும்பங்கள் இருக்கு, நீதிமான்களுடைய குழுக்கள் இருக்கு, ஊழியருடைய கூடுகை இருக்கு, வேதம் இருக்கு, ஜப நேரம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஒரு குளிரான அனுபவத்துக்குள்ள போயிடுவோம். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த அடகாக்குறது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு கோழியை எடுத்து பாருங்க, அந்த கோழி எல்லாத்தையும் வெறுத்துட்டு அது அடகாக்கு. எங்கள் வீட்டில் ஃப்ளவரான் அப்படின்னு ஒரு மீன் நான் வளர்த்தேன். அந்த மீன் தொட்டி பக்கத்தில் நான் போகும்போது அது அப்படி என் பக்கத்தில் வரும், நான் போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிடும். திடீர்னு அது சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. நான் பக்கத்தில் போனால் அப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடும். ஒரு நாள் நான் அதை அப்படி கவனித்து கொண்டு இருந்தேன். அப்படி டிஸ்கவரி சேனல் மாதிரி அது அப்படி வாயை திறந்துச்சு. அந்த வாயில் இருந்து எனக்கு நூற்றுக்கணக்கான, நான் கூட்டியே சொல்லலை, குட்டி மீன் அதன் வாய்க்குள்ளே இருந்து வருது. அது ஒரு ஆண் மீன். அதுக்குள்ளே ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷை நான் வாங்கி போட்டேன், அது ஏன் தனியாக இருக்குதுன்னு. ஆனால் அந்த அடகாக்குற வேலையை, அது அடகாக்குறன்ற வார்த்தையை சொல்ல தெரில எனக்கு, அந்த மீன் பொறிக்கிற வேலையை அந்த ஆண் மீன் தான் செஞ்சிருக்கு. என்ன அது வாய்க்குள்ளேருந்து அவ்வளவு மீன். அப்போ தான் பார்த்தேன், அது அதுக்காக சாப்பிடலை, அதுக்காக தன் எஜமானரை அது பார்க்கலை. வாயை திறந்தா அந்த மீன் பொறிக்காமல் போயிரும்ட்டு வாயை மூடியே எத்தனை நாள் வச்சிருந்துச்சின்னு தெரில. மோர் தென் 20 days. நான் நாட்களை சரியாக எண்ணவில்லை. உடனே மதுரையில் உள்ள ஒரு ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து கூப்பிட்டேன், இந்த மீனை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. அவங்க குட்டி மீனெல்லாம் ஒரு மீன் 2000 ரூபா, எனக்கு அது தெரியாது. என்ன அந்த மீனை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துட்டு அந்த மீன் அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு டிவார்ம்
டேப்லெட் கொடுத்துருக்கணும் போல. எனக்கு அது தெரியாது, அது ரொம்ப பழக்கம் இல்லை. ஒரு நாள் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு புறப்படுறேன், அந்த மீன் அப்படி மறித்து விட்டது. நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போனோம், அந்த மீன், அந்த மீன் தன் ஜீவனையே கொடுத்தது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் அசைவாட, வேதத்தின் வாயிலாக பேச, ஜப வேளையிலே பேச, உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறீர்களா? அந்த தனிமை மாற ஆண்டவர் விரும்புகிறார். வெறுமையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே யாரோ செய்த துரோகத்தினால் வந்த ஒழுங்கின்மையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் அழுகையை மாற்றுவேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், வல்லமை தேவனுடையது, ஒன்றை கொண்டும் சிருஷ்டிப்பே, இல்லாததை கொண்டும் சிருஷ்டிப்பே, தீமையை நன்மையாக திருப்பியும் மாற்றியும் நீர் சிருஷ்டிப்பே, ஒழுங்கின்மை வெறுமை இருளையும் மாற்றியும் நீர் சிருஷ்டிப்பே. இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே, தொலைக்காட்சியிலே பார்க்கிற, மொபைலில் பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாறுவதாக, எல்லாராமே என்று சொல்லுவோம், இருள் மாறுவதாக, வெறுமை மாறுவதாக, நீர் அசைவாடுவீராக, சர்வ வல்லமை உள்ளவ நன்மையானவைகளை கட்டளையிடுவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒழுங்கின்மை வெறுமை இருள் மாறி ஒரு அழகான வாழ்வு மலர ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தீர்களோ, அதை செய்ய நீர் வல்லமை உள்ளவ, நீர் சிருஷ்டிக, நீர் மாறாதவர். உடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் உடைய மாறாத கிருபையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. தொடர்ந்து